அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த டூ டயர் மல்டி பர்பஸ் டர்ன் அண்ட் டேபிள் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது, ரொம்ப சீப் ரேட்டும் கிடையாது, மீடியம் ரேட்டில் தான் இருக்கும். ஸோ குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஸோ மீடியம் குவாலிட்டியில் ரேட் கம்மியாக வந்து உங்களுக்கு வேணும்னா இந்த டேபிள் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் வந்து இந்த டேபிளோட அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ வந்து போட்டிருக்கேன், வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ நார்மல் மீடியம் ரேட்டில் வந்து நல்ல குவாலிட்டியில் வந்து வேணும் அப்படிங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் இதை அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இதை நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதை ரிவ்யூ போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரைஸ் வந்து நான் வாங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 657 வந்து வந்திருக்கு. ஸோ 650 ரூபாய்க்கு வந்து ப்ரைஸ் வந்து 730 இருந்தது. ஸோ இப்போ ஆஃபர்லாம் போக 657 தான் வந்து எனக்கு வந்து வந்துச்சு. ஸோ இது ஆர்டர் போட்டதுக்கப்புறம் வந்திருக்கு. இது வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பாக்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ரெக்டாங்குலர் பாக்ஸ் தான் வந்து எனக்கு ரிசீவ் ஆயிருந்தது பார்சலில். ஸோ அதை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து நைஃப் வச்சு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணுறப்ப லைட்டாக கார்னரில் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து உள்ள ஏதாவது டேமேஜ் ஆகிடும் அதில் பட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. டேபிள் வந்து டாப் லேயர் அதே போல் பாட்டம் லேயர் ரெண்டு லேயர் கொடுத்துருக்காங்க. எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து டாப் லேயர் பாட்டம் லேயர் அப்படின்னு ரெண்டு விதமான லேயரில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லேயருக்கு நடுவில் இருக்கிற அந்த ஸ்டிக்ஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த லாக் பண்ணுற இது வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டூ லேயர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க, அந்த லாக் லேயர் தனியாக வந்து ஒரு கவரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டிக்ஸ் வந்து ஒரு பக்கம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லாக் ஒரு பக்கம் வந்து நீங்கள் டைட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். ஸோ ரொட்டேட் பண்ணலீங்க, இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணலீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தனியாக யாரையும் கூப்பிட வேண்டியதில்லை, நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ஒரு சைடு வந்து அந்த ஸ்டிக்ஸை வந்து வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து நீங்கள் அந்த டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து டைட் ஆகிடும். ஸோ ஒரு சைடு வந்து ஸ்டிக்ஸை டைட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு வந்து நீங்கள் டைட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே ஒரே மாதிரி டைட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா வந்து டேபிள் வந்து கரெக்டான ஆங்கிளில் நிற்காது, ஆடும். ஸோ வந்து நீங்கள் ஒரே மாதிரி டைட் பண்ணி ஒரே மாதிரி ஆங்கிளில் வச்சிங்கன்னா மட்டும்தான் ஆடாமல் ஸ்ட்ரைட்டாக நிற்கும். ஸோ ஒரு சில பேர் வந்து டைட் பண்ணிவிட்டு ஆடுது அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, அது கிடையாது. இது நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டான பொசிஷனில் நாலுமே வைக்கிறீங்களோ அதுதான் வந்து கரெக்டாக அந்த டேபிள் வந்து கரெக்டாக அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டில் நிற்கும். ஃபஸ்ட்டு எனக்கும் ஆடிச்சு, மறுபடியும் நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வச்சு பாருங்கள், டேபிளை வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வச்சு பாருங்கள். அது ஆடிச்சு அப்படின்னா கீழே ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ கீழே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ மேலே இந்த மாதிரி செகண்ட் லேயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து லாக் பண்ணுற மாதிரி ஒரு நாலு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஈஸியாக நீங்களே வந்து லாக் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது, ரொம்ப இதெல்லாம் இல்லை. ஒன்ஸ் ஒரு தடவை நீங்கள் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறது அவசியம் இல்லை. ஸோ இது மாதிரி டைட் பண்ணிட்டீங்கன்னா பார்க்க வந்து ஷேப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நாலு பக்கமே வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரூ பண்ணணும். ஸோ நாலு பக்கம் ஸ்க்ரூ பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேபிள் வந்து கீழே வச்சு பாருங்கள். ஏதாவது ஆடிச்சு அப்படின்னா கீழே ஏதாவது ஒரு லேயர் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அதை மறுபடியும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மாற்றி ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். எனக்கும் வந்து ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்தது, வச்ச உடனே ஒரு பக்கம் வந்து ஆடிக்கிட்டே இருந்தது. ஸோ வந்து நம்ம மறுபடியும் ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 60 சென்டிமீட்டர், வித்து வந்து பார்த்தீங்கன்னா 29.5 சென்டிமீட்டர், ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 33.5 சென்டிமீட்டர். உங்கள் வீட்டில் டேப் இருந்தது அப்படின்னா ஸோ அந்த டேப்பை வச்சு நான் சொல்கிற ஹைட்டுக்கு வந்து உங்களுக்கு ஓகேவா கம்ஃபர்டபுளாக அப்படிங்கிறத டேப்பை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஹைட் வந்து 33.5 சென்டிமீட்டர் இருக்கும். அந்த டேப்பில் வச்சு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம் எந்தளவுக்கு ஹைட் வரும் உங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கு அப்படிங்கிறது. ஸோ அதை பார்த்துட்டு இந்த ஸோ அது வந்து நார்மல் பட்ஜெட், அதாவது ஒரு ஹை பட்ஜெட்டும் கிடையாது லோ பட்ஜெட்டும் கிடையாது, நார்மல் பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு நல்ல டேபிள் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம். மெட்டீரியல் இப்போ உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி நீங்கள் வேணும்னா வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.
இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.